நாம் சமைத்து பிறருக்கு அன்னதானம் செய்வது மிக சிறந்தது என்று ஐயாவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விருந்தை உபசரிக்கலாம். வீட்டில் உள்ள நபர்கள் மாமன் மாமி சம்மன் எல்லாம் வருவான் இருப்பார். மாமன் மாமி வயதானவங்க நாத்தனார் மாதிரி இருப்பான். இதை நம்ம கையில் சமைச்சு அவர்கள் 10 பேர் சாப்பிட்ற 4 பேர் 5 பேர் சாப்பிட்றதே நமக்கு ஒரு புண்ணியம். அது அதில் வந்து சொல்லும், வெய்யே சாப்பிட்றோம், அவை சாப்பிட்றான், ஏமனமே ஆசான ஆசியந்தான் சொல்லும். இது என்ன உங்கள் அப்பவுண்ட்டு தான், கடவுள் கொடுத்தான், எதை ஆக்கி நம்ம கையில் ஆக்கி போகிறது வாய்ப்பு கிடைச்சிக்கு. அவன் ரெண்டு சாப்பிட்டு போகிறான், ஏன் மனமே போட்டு இவள் சிந்திக்கிறேன், இவனுக்கு ஏன் இந்த ஈன புத்தி, ஏன் இந்த லோபித்தனம் அப்படின்னு தரு திருவள் துணையிருந்தால் தான் கேட்டி அவ அவ நம்ம சொத்து போடுச்சு, நாத்தனார் சாப்பிட்றா, அவ சாப்பிட்றா, புருஷங்காரன் வந்து நாத்தனாருக்கு செய்கிறான், மாமியார் செய்கிறான், அப்பனும் செய்கிறான், யாருக்கே செய்கிறான் போகிறான், நம்மளுக்கு உள்ளது இருக்குது, இதே முடிஞ்சோம்னு செஞ்சுட்டு போவோம். நாளைக்கு நம்ம செத்து போட்டானே செய்வோம், இன்றைக்கே நம்ம செஞ்சுக்கணும், இன்றைக்கே நம்ம வீட்டில் எங்கே வெளியில் போய் என்ன தானே செய்ய முடியாது. வீட்டில் உள்ளவங்களுக்காக ரெண்டு சோறு போட்டு புண்ணியத்தை தேடிக்கணும் உணர்வு திருவள் துணை இருந்தால் தான் வரும். இல்லைன்னா அண்ணன் விட்டு பிள்ளைங்க தம்பி விட்டு பிள்ளைங்க அவெல்லாம் வந்து சாப்பிட்றா, நம்மளுக்கு செல்வம் குறைஞ்சி போகணும். என்றைக்கு குறைஞ்சதுண்ணா குறையவே குறையாது. ஆகவே இந்த மாதிரி பெருந்தன்மை, இது போன்ற சின்ன புத்தி இல்லாமல், சிக்கனமான அறிவு சின்ன புத்தி இல்லாமல் பெருந்தன்மை வர்றதுக்கும் திருவள் துணை இருக்கணும். இப்போ தினம் பூஜை செய்த பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பெருந்தன்மை இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வராது. இடையில பேசுவாங்க, தன் கணவன் இருக்கிறான், கணவனுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அவன் கடமையை செய்தாக்கணும். அவனுக்கு நிறைய மாதம் 10,000-15,000 சம்பளம் வரும். தம்பிக்கு திருமணம் செய்யணும், தங்கைக்கு திருமணம் செய்யணும், அக்காவுக்கு செய்யணும். அப்போ அவன் என்ன செய்வான், கடமை செய்வான். கடமை செய்யும்போது மனைவி என்ன செய்வாள், செய்யாதுன்றுவா. அவன் எதை அவன் அவன் என்ன நினைப்பான், செய்யாதுன்னு தடுத்துருவான், மனைவி தடுத்துருவான். அம்மா எனக்கு என் கூட பிறந்தவன், நான் குடும்ப தலைவன், தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு தான் ஆக்கணும், தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு தான் ஆக்கணும், நான் குடும்ப தலைவனாக இருக்கும் செஞ்சு தான் ஆகணும். ஆகவே இதை தலையிட்டான்னு சொல்ல முடியாது. அந்த வினசிவா மனைவி அதை போட்டு கொடுமை செய்து மனைவி கணவனுடைய மனசை புரிந்து கொள்ளாமல் அவனுடைய கடமையை செய்யாமல் தடுப்பா, அது மிகப்பெரிய பாவச்செயல். இது எப்போ உணர முடியும், இந்த உணர்வு பெண்கிட்ட ஒரு பழகின இருக்கும், ஒரு நாலு சில பெண்கிட்ட இருக்கும். கணவன் கடமைக்கு செய்கிறான், தாய் தந்தை தனக்கு தந்த கல்வி தந்த நமக்கு கல்வி தந்த தாய் தந்தைக்கு இப்போ உதவி செய்வான், தங்க அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யணும், அவன் கடமை செய்கிறான். நமக்கு இது நட்டம் இல்லையே, செல்வன கடவுள் கொடுத்துருக்கானே செய்யட்டுமே என்று எண்ணுகின்ற எண்ணம் திருவு துணை இருந்தால் தான் வரும். சில பேர் தர்மம் செய்வான், மனைவியை தடுத்துருவான், மனைவியை இதெல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். வந்து மக்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இதெல்லாம் நான் சமுதாயத்தில் இருக்கும் வினை இப்படியெல்லாம் சூழும், லோபியத்தனம் இருந்தால் வினை சூழும், பெரியவங்க நம்ம பூஜை செஞ்சால் தான் பெண்மை வரும்னு சொல்லி நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் சமுதாயத்துக்கு. ஆகவே ஈகை குணத்தில் ஈகை என்ற அதிகாரத்தை ஒரு சில பாட்டு எடுத்துகிட்டு பேசிகிட்ருக்கோம், அதை சமுதாயத்தை பயன்படும். குணக்கேடு இருக்கணும், குணக்கேடு தீர வேண்டும், மனசை சாந்திப்படுத்தி கொள்ள வேண்டும், மனசை சாந்தப்படுத்தி கொள்வதற்கு என்னென்ன உபாயம் என்று சொல்லியிருக்கிறோம். அதான் மண்ணு பூஜை செய்திருக்கிறோம், பல தரம் சொல்லியிருக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.